நம்ம மைக்ரோடெக் சிசிஆர் ரவுட்டர் அதாவது கிளவுட் ப்ரோ ரவுட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எண்ணில் வந்து ஒரு ஐஎஸ்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் பிளானில் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, 10 Mbps ஸ்பீடு, 20 Mbps ஸ்பீடு, 100 Mbps ஸ்பீடு, 200, 300 யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, இந்த யூஸருக்கு இந்த ஸ்பீடு தான் அப்படிங்கிறது சர்வரில் அலோகேட் பண்ணுறது தான் இந்த சிசிஆர் கிளவுட் ப்ரோ ரவுட்டரோட வேலை. இதை வந்து ஃபீல்டே போயிட்டு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பெஸ்ட் ஃபைபர் நெட்டை நாம் சூஸ் பண்ணுறோம். அம்மாவுக்கு டிடிஎச் கனெக்ஷன் 1, அப்பாவுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் 1, அக்காவுக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் 1, அண்ணனுக்கு வைஃபை கனெக்ஷன் 1. எதுக்கு தனித்தனியா ஒவ்வொண்ணு? அன்லிமிடெட் வைஃபை, லேண்ட்லைன், ஓடிடி பிளஸ், 500 HD SD சேனல்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூபீஸ் 499. ஏர் ஃபைபர், ஏர் ஃபைபர் வீட்ல இருந்தா ஆல் இன் ஒன். கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் 1. ஏர் ஃபைபர் நெட். இந்த போட்டானாங்க. சரி, இது ரெண்டு மைக்ரோடிக் போட். இதுக்கு மைக்ரோடிக் ஃபர்ஸ்ட் எதுக்கு? நான் ஏன் மைக்ரோடிக் எதுக்குனா, இப்போ சுவிட்சோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர பேண்டு வித்த ஜஸ்ட் புஷ் பண்ண ஆகும், பேண்டு வித்த பிரிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு 100 Mbps கொடுக்கணும், ஒரு கஸ்டமருக்கு 50 Mbps கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணும். இந்த கஸ்டமருக்கு ஒரு பேர், அவருக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பரு, அவரோட அட்ரஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி அதில் வந்து இவருக்கு இவ்வளோ தான் ஸ்பீட் அவர் கேட்டிருக்காரு, 100 Mbps தான் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா, அந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணோம். அந்த ப்ரொஃபைல் சேவ் பண்ணி அதை வந்து என்ன மெத்தடாலஜியோ அதை அவர் டெலிவரி பண்ணுற அந்த மெமரி பிரைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரைன் தான் இந்த மைக்ரோடிக். இதுக்கு இன்புட்டு இந்த சுவிட்சிலேருந்து இருக்கும், இந்த 10G சுவிட்சிலேருந்து. இது இந்த எவ்வளோ இது கெப்பாசிட்டி? இது ரெண்டு இருக்கு. இது எவ்வளோ? 1036 வந்து ரொம்ப பழைய மாடல். இது வந்து 2022 வாங்கினது. இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 900 கஸ்டமர் சொல்லுவாங்க. நாம் ஒரு 700 கஸ்டமர் வரைக்கும் லோட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கும்போது என்னென்ன எரர் வரும்னா, அந்த ஸ்லோ ஸ்பீட் இஷ்யூ, பேண்ட்வித்தே இருந்தாலும். ஆமாம், இப்போ கஸ்டமர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்பீட் டெஸ்ட்டில் 100 அவுட் ஆஃப் 100 வந்துடும். ஆனால் கன்கரண்டாக அவங்க வந்து ஒரு ப்ரௌசிங் பண்ணும்போதோ இல்லை வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணும்போதோ அவங்களுக்கு ஒரு பக் இருக்கும், அந்த ஸ்லோனஸ் தெரியும். ஆனால் ஸ்பீட் டெஸ்ட்டில் வரும். ஸ்பீட் டெஸ்ட்டில் வரும். என்ன ரீசன்னா, இப்போ இதுக்கான அந்த மெமரி, ப்ராசர், கெப்பாசிட்டி அந்த லோடை தாண்டமோ என்ன பண்ணால் அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலங்கும்போது அந்த ஹேங் வந்து நமக்கு அப்போ ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் 900 சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு 700 மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்த லேட்டஸ்ட் மாடல் வந்து 2116. இது வந்து இதை விட ஒரு 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1000 சொல்கிறாங்க, இதில் வந்து ஒரு 800 போடலாம். ஒரு 100 கஸ்டமர்ஸ் தான் அவரேஜாக என்ன பண்ணலாம். இதுக்கு ப்ரோ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 10G போர்ட் கொடுத்துட்றாங்க, பழைய மாடலில் ஒரு 8 LAN போட்டுறாங்க, ஈத்தர்நெட் போர்ட் 1G. லேட்டஸ்ட் மாடலில் 4 10G போர்ட்டும் ஒரு 12 ஈத்தர்நெட் போர்ட் தராங்க. இல்லை இதுக்கு என்ன நம்ம நீங்கள் நீங்கள் இது டவர்லேருந்து சுவிட்சிலேருந்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு போர்ட்டை வந்து இன்புட் போர்ட்டாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது டவர்லேருந்து இதுக்கு வந்துடுது. இதில் இருக்கிற இன்புட்டை வந்து நான் 2 ரவுட்டருக்கும் செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். அவுட்புட் வந்து நான் 10G இதில் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம சுவிட்சில் கொடுத்துடணும். இதை வந்து எதை வேணாலும் இன்புட்டாக கொடுக்கலாம், எதை வேணாலும் அவுட்புட்டாக கொடுக்கலாம். இப்போ கஸ்டமர் ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு செப்பரேட்டாக போட்டிருக்கோம். மைக்ரோடெக் பார்த்தீங்கன்னா இன்புட்னு செப்பரேட்டாக போர்ட் கிடையாது. நம்ம அந்த கான்ஃபிகரேஷனில் எந்த போர்ட் உனக்கு இன்புட்டாக வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க இதில் 2-3 நெட்டு கூட பண்ணிக்கலாம்ங்கிறாங்க. அதான் எடுத்துக்கலாம் எடுத்து வேற ஒரு ஓஎல்டிக்கு கொடுக்கலாம், சுவிட்சுக்கு கொடுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஸோ இதில் என்ன ஆகுனா இது ஒரு செகண்டரி வேணா கிரியேட் ஆகிடும், அதுக்கு தனி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எல்லா ப்ரொஃபைலும் இப்போ இன்னொரு பிஎஸ்என்எல் இதுக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் சேர்த்து தான் 700. இதுவும் 700. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 3PP 700.
இப்போ மேல ஆண்டனா வச்சிருக்கீங்கல்ல, ஆண்டனாக்கு வந்து எதுல இருந்து போகுது இந்த சுவிட்ச்? இல்ல இப்ப நாங்க வந்து வயர்லெஸ் எல்லாமே டிராப் பண்ணோம். இல்ல முன்ன கொடுத்துருக்கும் போது இங்க ஒரு 1G சுவிட்ச் போடுவோம், அதுல இருந்து ஈத்தர்நெட் கொடுப்போம். ஸோ அப்படி இல்லைன்னா இதுலேயே கூட அசஸ் போட்டா கிரியேட் பண்ணி நம்ம டவர் கொடுத்தோம்னா போதும். ஒரு டிஓஐ போட்டு இது ரேட்டுங்க ப்ரோ, இப்போ இந்த இது பழசுக்கும் இது நான் வாங்கும்போது 1 லட்சம் ரூபா 1,700,000 2022 நவம்பர்ல வாங்கும்போது 1 லட்சம் ரூபா இது வந்து ஒரு 80,000 ரூபா அப்டேட்டட் வந்து 87,000. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து மைக்ரோடிக் போடாம சிஸ்டத்துல போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல நீங்க, அது ஒரு 100 கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்க மைக்ரோடிக்கே போட வேண்டாம், ஒரு ஒரு சிஸ்டம் மட்டும் ஒரு சிபிஎம் மட்டும் கேஸ்கேடிங் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற சிஸ்டம் கேள்வி போட்டிருக்கேன், அது எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் இருந்து வச்சுக்கோங்களேன், அதே ஒரு 4GB ரேம் ஒரு 5GB ஹார்ட் டிஸ்க் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுலயே ஒரு செப்பரேட்டா சுவிட்ச் போட்டு ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கிரியேட் பண்ணி பண்றாங்க. ஸோ அதில் இன்னொரு ட்ராபேக்னா பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ இதுலேயே பாருங்கள், இது 1000 கெப்பாசிட்டி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு 800 நம்ம வச்சுக்கிறோம், 1000 போட்டோம்னா தான் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருக்கும். ஸோ அந்த கேஸ்கேடிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் காலத்தில் செட் ஆகிருக்கும், அப்போ என்ன பேண்ட் பெருசாக யூஸ் பண்ணிட மாட்டாங்க, ஒரு 10 MP 5 MP 1 MP இப்போலாம் 100 MP மேலே தான் கிடைக்கும். ஓகே, 700-900 கஸ்டமர் மற்றபடி இவ்வளோ பேண்ட் வித் சப்போர்ட் ஆகுங்களாம் மேட்ரு கிடையாது. இது பேண்ட் வித்துக்கும் அதுக்கும் அதுக்கெல்லாம் மேட்ரு கிடையாது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4G கொடுத்தாலும் ஓடிக்கும். இப்போ நான் யூசர் பேஸ் இல்லாமல் இந்த கிளவுட் கோர் ரவுட்டர்லேருந்து மற்ற ரவுட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1.03 4 ரவுட்டர் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜிக்கு பேண்ட் வித்து கொடுத்தனா இதால் கெப்பாசிட்டி பண்ண முடியும். PPPயே வரும்போது தான் என்ன பண்ணுனா அந்த அக்கௌண்ட் யூசர் நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து மேப்பிங் பண்ணதில்ல இந்தந்த பிளானுக்குன்னு. அப்போ என்ன வந்தாலும் அது மெமரி அதோட ப்ராசஸர் அதெல்லாம் யூசேஜ் எல்லாமே அதுக்கு போயிடுது. அப்படி போகும்போது அந்த 4G 1.5G வரைக்கும் தாங்குது, அதுக்கு மேலே போனால் ஸ்லோவாகிடுது. இப்போ நீங்கள் ஒரு ரவுட்டர் வைக்கணும்னு வச்சிங்கன்னா, இப்போ இது ஆல்வேஸ் ஆன் யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து இந்த லைட் எடுத்து பார்த்தீங்களா, இந்த ஈகோ மோடுங்கிறது சைன் வேஸ்லேயே வந்துடும், கட்டானா ஒரு செகண்டில் சுவிட்ச் ஓவர் ஆகிறது. இந்த மோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டம் மாதிரி காட்டுதுல, அது வந்து ஆல்வேஸ் ஆன் யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோர் ரவுட்டர் போடுறோம் அப்படின்னாவே இந்த ஆல்வேஸ் ஆன் யூபிஎஸ்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சடனாக பவர் கட் ஆகுதுன்னா ஓஎல்டி சுவிட்ச் ஆஃப் ஆகுது. எப்படி நீங்கள் ஹெவியான கெப்பாசிட்டி போட்டிருப்பீங்க, அது என்ன ஆகும்னா மற்றதெல்லாம் ஆஃப் ஆகாது, ஏன்னா இது வாட்ஸ் அதிகம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 40 வாட்ஸ் இருக்கும், இது ஒரு 40 வாட்ஸ் இருக்கும், இது ஒரு 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் போயிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு 1500 வாட்ஸில் நம்ம இன்வெர்டர் போட்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம், இது கற்றுக்கிட்டோம், கம்பெனி ஃபேஸ் பண்ணோம், இப்போ கற்றுக்கிட்டோம். இப்போ இது மற்ற ஓஎல்டி இதுலேருந்தே போயிடும். ஆ அவ்வளோதான், நீங்கள் இதில் எல்லாமே 10G போட்டால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த க்ரீன் லைட் எல்லாமே 10G போட்டு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பாஸ் ஆகிடுது. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு 10G சுவிட்ச் இருக்கும், அங்கேருந்து ஒவ்வொரு ஓஎல்டிக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நாங்கள் சிக்னல் பிரிச்சுக்குவோம். இந்த எல்லோ லைட் எல்லாமே 1G. ஸோ எந்தெந்த இடத்துக்கு இப்போ இந்த இடத்துக்கு 1G இருந்தாலே போதும். ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் 1G பாஸ் பண்ணிடுவோம். ஐபிடிவிக்கு வேறு இந்த செட்டப்லாம் எதுவும் தேவையில்லை, இந்த நம்ம ஐபிடிவி இந்த இதுக்குள்ள வருது இல்லை. ஆனால் யூனிகாஸ்னா உங்களுக்கு யூடியூப் மாதிரி தான் இதுலேயே வந்துடும். மல்டிகாஸ்ட்னா இப்போ இது பாருங்கள், இது மல்டிகாஸ்டிங்கு. ஸோ இது 10G வந்து 5G எனேபிள் பண்ணிடணும் ஐபிடிவிக்கு. ஸோ பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரைட்டாக ஜிபான் ஓஎல்டிக்கு போகுது. ஸோ அங்கே 5G எனேபிள் பண்ணிடணும், விலான் மூலமாக அது ரெண்டாயிருக்கு. இப்போ இன்டர்நெட் வேணால் நான் ஒரு விலான் பாஸ் பண்ணி இன்டர்நெட்டை செப்பரேட்டாக கொடுக்கணும். மல்டிகாஸ்டிங்னா செட் ஆஃப் பாக்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு 10G போட்டால் தான் எல்லாமே இருக்கும். இது வரைக்குமே போதும், ஒரு பேண்ட்வித் ப்ளஸ் ஐபிடிவிக்கு யூனிகாஸ்ட் ஐபிடிவிக்கு இதே போதும். ஏன்னா அது வந்து ISP சைட்லேயே அவன் கோர் ரவுட்டரை எல்லாமே ரெடி பண்ணிடுவோம், அது வந்து ஒரு யூடியூப் மாதிரி தான், கஸ்டமர் பேண்ட்வித்லேயே அது ரெண்டாயிருக்கும். மல்டிகாஸ்டிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி, நம்ம கேபிள் செட்டப் பாக்ஸ் மாதிரி. ஸோ ஐபிடிவி போடும்போது இப்போது அதோட ப்ரொஃபைல் இதுக்குள்ளேயே க்ரியேட் ஆகிக்குமா, இல்லை இப்போ இப்போ ஐபிடிவி தனியாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது இதுக்கு இதுலேருந்து இந்த இதுக்கு அஃபெக்ட் பண்ணுமா? இல்லை இல்லை அஃபெக்ட்ல பண்ணலாம், இல்லை நீங்கள் 700 ப்ரொஃபைல் இதில் பண்ணலாமா? இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல் அந்த ஐபிடிவி அது பேண்ட்வித் தான் போகும். அதாவது எப்படின்னா PPPன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு, அதில் வந்து கஸ்டமர் யூடியூப் பார்த்தாலும் அது ஒரு ஐபி, ஓகே ஃபேஸ்புக் பார்த்தாலும் ஒரு ஐபி, ஐபிடிவி ஒரு ஐபியாக தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ யூனிகாஸ்ட்ங்கிறது ஒரு யூடியூப் மாதிரி, ஒரு வீடியோ வருது அதில் ப்ளே பண்ணுறேன் ஓடுது, வேண்டாம்னா பாஸ் பண்ணிடுறேன் இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். மல்டிகாஸ்டிங் அப்படி கிடையாது, கேபிள் டிவி மாதிரி ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி. டேட்டா சென்டரில் வந்து ஒரு கோர் ரவுட்டர் போட்டிருப்பாங்க சிஸ்கோ,
ஸோ அதில் இருந்து கஸ்டமர் வரைக்கும் அந்த கோர் ரவுட்டர்லேயே கனெக்ட் ஆகிடும். ஓகே, மைக்ரோடேக்கு செட் ஆகாது அதில் சரி. ஒரு காஸ்ட் கட்டிங் இப்போ இதுலேருந்து தான் நான் ஒரு பேங்க் நான் பேங்க்லேருந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா இல்லை காஸ்ட் குறைக்கணும் அப்படின்னா ஒரு அதிகப்படுத்தலாம் இல்லை ஒரு இதுலேருந்து இதில் இதுலேருந்து நான் என்ன குறைக்கணும் காஸ்ட் வைஸ் நான் குறைக்கணும் அப்படின்னா இதில் எல்லாமே வேணுங்கிறீங்களா? அதாவது என்னோட எக்ஸாம்பிள் என்ன சொல்லலன்னா இப்போ நான் ஒரு 1000 யூஸர் வரும்போது இந்த ரவுட்டர் தான் இருந்துச்சு. இந்த ரவுட்டர் நான் வாங்கி போடாமல் ஓட்டலாம், கஸ்டமர் வந்து சர்வீஸ் கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும். ஸோ இதை வாங்கி போட்டோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் டெவலப் ஆகும். அதாவது செலவை பார்த்தோம்னா நம்ம வந்து பிஸ்னஸோட பிராண்ட் நேம் கெட்டு போயிடும். இது ஒரு இதே ஒரு 300 டக்குனு ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் அது மறுபடியும் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும், அந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த டைமில் கஸ்டமர் நீங்கள் இப்போ அந்த புது ரவுட்டர் வாங்க டைம் எடுக்குதுன்னா இப்போ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஸ்டாட்டிக் ஐபி கிளவுட்லேயே ஐபி இருக்குல்ல இப்போ இங்கே ஜியோங்கிறது அங்கே டவுன்லோடே போகவே இல்லை, எல்லாம் அப்லோடே போகல. ரவுட்டர் சும்மா வேணும்னா ஆன்ல இருக்கும் அவ்வளோதான். யாராச்சும் ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் ப்ரோ. ஹையஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் பாருங்க 29 MB போகுது, 21 MB ஒன்று பிடிச்சிருக்கோம். 20 சாய்டா இந்த ஸ்டாக்கிங் சென்டர்ல 20 இருக்காப்ல, டவுன்லோட் போட்டுருப்பாப்ல, அப்லோட் ஆனால் அந்த 20 போயிடுச்சு. இல்லை இல்லை கீழே இருக்காரு பாருங்க.